நாடு முழுவதும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய கர்நாடக தேர்தலில் அமோக வெற்றி பெற்றிருக்கும் காங்கிரஸ் கட்சி பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை காட்டிலும் அதிகமான இடங்களை கைப்பற்றியிருக்கிறது. நாளை காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பெங்களூருவில் ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட இருக்கின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் குணசேகரன், கர்நாடக தேர்தல் நிலவரம் தற்போது என்னவாக இருக்கிறது? முன்னிலை நிலவரங்களோட மற்ற தகவல்களையும் பதிவு செய்யுங்க. பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் தனி பெரும்பான்மையுடன் அதிகப்படியான இடங்களை கைப்பற்றி காங்கிரஸ் ஆட்சி அமைக்கின்றது. கடந்த 10ஆம் தேதி இந்த மாநிலத்தில் உள்ள 224 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெற்றது. இதற்கான வாக்கு எண்ணிக்கை என்பது இன்று 36 மையங்களில் நடைபெற்றது. காலை முதலாக விறுவிறுப்புடன் நடைபெற்ற இந்த வாக்கு எண்ணிக்கையில் ஆரம்பம் முதலாகவே காங்கிரஸ் ஆனது தொடர்ந்து முன்னிலை வகித்து வந்தது. பல தொகுதிகளில் முன்னாள் அமைச்சர்களும் தோல்வி முகம் கண்டிருந்தனர். தொடர்ச்சியாக காங்கிரஸ் முன்னிலை வகித்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது வரைக்கும் 135 தொகுதிகளில் காங்கிரஸ் தொடர்ச்சியாக முன்னிலை பெற்றிருக்கிறது. சில தொகுதிகளில் வெற்றியும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் 65 தொகுதிகளில் மட்டுமே தற்போது வரைக்கும் முன்னிலையில் இருந்து வருகிறது. ஜேடிஎஸை பொறுத்த வரைக்கும் 20 தொகுதிகளில் மட்டுமே ஜேடிஎஸ் ஆனது முன்னிலை பெற்று வருகிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய பல அமைச்சர்கள் கூட தோல்வி முகம் கண்டிருக்கின்றார்கள். அதே போன்று ஜேடிஎஸை பொறுத்த வரைக்கும் குமாரசாமியினுடைய மகன் நிகில் குமாரசாமியும் தோல்வி அடைந்திருக்கின்றார். தற்பொழுது தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க, அதாவது 113 இடங்கள் இருந்தால் போதும் என்ற நிலையில் ஆட்சி அமைப்பதற்கும் கூடுதலான இடங்களை பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பது இங்கிருக்கக்கூடிய காங்கிரஸ் தொண்டர்களிடையே ஒரு பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. வாக்கு எண்ணும் மையங்கள் முன்பாக நூற்றுக்கணக்கான காங்கிரஸ் தொண்டர்கள் கூடிய உற்சாகமான கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதே போல காங்கிரஸ் மாநில தலைமை அலுவலகத்திலும் முன்பாக ஏராளமான தொண்டர்கள் கூடி தற்பொழுது ஒரு உற்சாகமான மாநிலங்கள் கொண்டாடி வருகின்றனர். இதற்கு அடுத்த கட்டமாக காங்கிரசினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆலோசனை கூட்டம் என்பது நாளை நடைபெற இருக்கின்றது. இந்த கூட்டத்தில் சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்டதற்கு பிறகு யார் தேர்வு செய்யப்படுகிறார் என்பது அந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்படும். அதற்கு பிறகு கட்சியினுடைய தலைமையினுடைய ஆலோசனைப்படி முதலமைச்சர் தேர்வு செய்யப்பட்டு அவர் பதவியேற்பதற்கான தேதியும் விரைவில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குணசேகரன், ஒரு தனி பெரும்பான்மையுடன் கர்நாடகத்தில் காங்கிரஸ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.